அய்யோ இது என்ன அஷ்டலட்சுமி கோலமா இல்ல அஷ்டகோணல் கோலமா என்ன இப்படி கண்ணா பின்னான்னு போட்டுருக்க திருஷ்டி பரிகாரமா ஏன் இப்படி ஓம கோட்ட மாதிரி நிக்கிற இதை அழிச்சுட்டு அஷ்டலட்சுமி கோலம் போடு அஷ்டலட்சுமி கோலம் போடு தெரியாது வெளியேறியா உண்மையாத்தான் சொல்ற அன்னைக்கு ரங்கோலி எக்ஸிபிஷன்ல போட்டிருந்த கோலம் எல்லாம் அங்கிருந்த பொண்ணுங்க போட்டது உங்களுக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே சொன்னேன் அப்போ என் குழந்தை முந்தியே உனக்கு தெரியுமா எப்படி நாங்க காதல் படி நீ நல்லா இருக்க கள்ளத்தனமா காதலிச்சு கபடமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டியா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தலைகீழா நின்னாவது உன் கல்யாணத்தை தடுத்திருப்பேனே கோல போட தெரியாத பொண்ணு குடும்பம் எப்படி நடத்த போறடி கிரிய முகத்திலே முழிக்காத போ போடி கோலம் போட தெரியலன்னா அது ஒரு குத்தமா நீ வாமா புருஷன் காட்டுக்கு போயாச்சு பொழுது போனல புதுசா வந்தவள புடிச்சிட்டான் வாமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் முதல்ல பூஜைக்குள்ள வந்திருக்கேன் உக்கர் அபிராமி அந்தாதியில ஒரு ஸ்தோத்திர பாடல பாடணும் அதுக்கு முன்னாடி அந்த விரதத்தை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன் எந்த விரதம் அதாம்மா உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னியே புருஷன் வெளியூருக்கு மாத்தலாகாம உள்ளூர்லயே வேலை பாக்குறதுக்கான விரதம் உன் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என் வீட்டுக்கார ஓட்டிக்கு ஓடிட்டார் பார்த்தேல்ல இப்படி எத்தனை காலம் நான் அவரை தனியா பிரிஞ்சு வாழ்றது அந்த விரதத்தை பத்தி எனக்கு தெரியாதுக்கா தெரியாத சொல்லுமா சத்தியமா சொல்ற எனக்கு எந்த விரதத்தை பத்தியும் எதுவுமே தெரியாது அப்போ அன்னைக்கு கோயில்ல உங்களுக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லி கொடுத்தத நான் அப்படியே சொன்னேன் அபிராமி அந்தாதி அபிராமி தியேட்டர் தான் எனக்கு தெரியும் அந்தாதி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்போ என் குழந்தனும் நீயும் முந்தியே லவ்வசா ஆமா ஓஹோ இது வேற நாடகமா இல்ல ஒரே நாடகம் தான் இது ரெண்டாவது காட்சி அடச்சி வாய மூடு உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா பக்தி வேஷம் போட்டு என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்கு மர்மகளா வருவேன் கடவுள் மேல ஒரு பக்தி பாட்டு பாட யோகியது இல்லாத உனக்கு கால் என்னடி வேண்டி கிடக்கு ஏன்றடி பெருசா வந்துட்ட ஐயோ ஐயோ ஒரு தெய்வீகமான குடும்பத்துக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சிட்டியே இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சாகம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாவது உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே இன்னும் என்னடி முழிக்கிற இனிமே என்கிட்ட பேசாத போடி வெளியே போடினா ஐயோ பாவம் உனக்கு என்னமா வெள்ளிக்கிழமை விரதம் வேண்டி கிடக்கு நீ வாமா நம்ம ரூமுக்கு போய் டான்ஸ் பத்தி பேசலாம் வாமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ முத முதல்ல நம்ம வீட்ல டான்ஸ் ஆட போற அலாரிப்புல இருந்து ஆரம்பிப்போமா அலாரிப்பூவா எனக்கு அரளிப்பூ தான் தெரியும் அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்கக்கா எனக்கு டான்ஸ் தெரியாது கிராக்கி பண்றியா ஏதாவது இருந்தால கிராக்கி பண்றதுக்கு சத்தியமா தெரியாது எனக்கு டான்ஸ் வராது அப்படின்னா அன்னைக்கு நான் பார்த்தது சும்மா ஒரு பாவ்லாக்காக அண்ண அதுவும் ஒரு பொண்ணை வச்சு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அப்போ பந்தநல்லூர் பாமா அவங்க படத்தை கூட நான் பார்த்ததில்ல உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்திகைய நான் நடிச்சு காட்டினேன் எங்க காதல் நாடகத்துல அது முதல் காட்சி போது நிறுத்துடி நீ என்ன ஏமாத்தல அந்த நடராஜ பெருமாளையே ஏமாத்துட்ட இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்பாடு பட்டாச்சும் உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே இது என் எதிரில வந்த என்ன நடக்கும் எனக்கே தெரியாது போடி சுந்தரா எப்பா சுந்தரங்க டைனிங் ஹால்ல இருக்காங்க வந்துருவீங்களே வழக்கம் போல வயிற்ற தூக்கிட்டு சாப்பாடு நேரத்துக்கு எப்பா நான் இங்க சாப்பிடறதுனால உனக்கு மிஞ்சிற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணள்ளி போட்டுருந்தா வீட்டுலதான் அப்படின்னா வந்திருக்கிற இடத்துல நீயுமா என் ஆத்துக்காரி சாப்பாட்டை போடும்போது அன்ன குத்தியால சக்கு சக்கு சக்குன்னு வெட்டி வெட்டி போடுவா என் கழுத்தையே விட்டுற மாதிரி இருக்கும் கை கழுவ போகும்போது ராத்திரி இங்கதான் சாப்பிட வருவீங்களா அப்படின்னு கேப்பா இதுக்கு மீறி நான் எப்படி எல முன்னால உட்கார்றது அதனாலதான் சாமி நான் தான் தப்பா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க சாமி
என் நிலைமையை சொல்லிட்டேன் அவ்வளவுதான். சரி சரி சாப்பாடுன்னு முடிச்சிருக்காதே. சுந்தரா சுந்தரா இதை வந்துட்டேங்க வந்துட்டேன். ஐ மீன் டைம். அழாத அழாதண்ணா, இனிமே நீ யாருக்கிட்டும் பேசவானா. பேச வேண்டியவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னயா சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி வாங்க. நீ போன வரேன். ரேகா வா சாப்பிட போலாம். இந்த வீட்டுல இனியும் நான் சாப்பிடணுமா? எனக்கு சாப்பாடு வேணாம். பாரு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க மட்டும் இல்ல, நீ கூட தான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் வா. கமான் ஐசே அப்பா. நினைக்கவே இல்ல. விலாசம் தெரியாததெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு. All of you shut up. ஒரு பொண்ண காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் என்னோட இஷ்டம். அத கேக்க நீங்க யார்? பின்னையே என்ன கூட்டிட்டு போய் உங்க காதலியை காட்டுனீங்க? அண்ணி ஆச்சேன்னு ஒரு அன்பு காதை அழைச்சிட்டு போய் காட்டினேன். நீங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட அவளை நான் விட்டுருக்க மாட்டேன். அதுக்கு ஏன் அப்படி இப்படின்னு ஒரே அடியா அளந்து கொட்டி போய் நாடகம் போடணும்? இந்த வீட்டுல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பைத்தியங்க. ஒரே சமயத்துல உங்க எல்லாரையும் சம்மதிக்க வைக்க முடியாதுன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன தமாஷ் நாடகம்னு இதனமா பெருசு படுத்திக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு குதிக்க தெரியல கோலம் போட தெரியலன்னு ஆளுக்கு ரெடி எடுக்கிறீங்களாமே. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் சித்ரா, எனக்கு தெரியாம ஏற்கனவே நீங்க தனித்தனியா போய் ரேகாவை பாத்திருக்கீங்களா? உமா கீதா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பத்துல எந்த ரகசியமும் கிடையாதுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கோமே, இவங்க எல்லாருமா சேர்ந்து என் முகத்துல கரிய பூசிட்டாங்க பாத்தீங்களா? ஒரு வார்த்தை இதை பத்தி எங்கிட்ட முன்னாலே சொல்லிருக்கலாமே. இத பாரு, நீ என் கூட பிறந்த அண்ணன், என் கல்யாண விஷயமா நான் காக்கா பிடிக்க வேண்டியது உன்னையும் சம்சாரத்தையும். யூ ஷட் அப். மரியாதையா பேசு. அண்ணிங்கிற வார்த்தை போய் சம்சாரங்கள் அளவுக்கு வந்துருச்சா? ராஸ்கல். யூ ஷட் அப். உன் உருட்டல் வச்சுக்காத. யூ என்ன செஞ்சுக்கல? என்ன செஞ்சுக்கலாம்? அவன் சின்ன பையன், நீ அவனோட சேர்ந்து என்னடாது? சின்ன பையன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? டேமேட். வரேக்கா. சுரேஷ் சுரேஷ் டேய். உங்க தம்பி என்ன விட இவங்க எல்லாம் பெருசா போயிட்டாங்க பாத்தீங்களா? அப்படின்னா உங்களை விட நாங்க மட்டங்கிற அர்த்தத்துல தானே சுத்தி வளைச்சு சொல்றீங்க. சுத்தி வளைச்சு பேசுறது நான் இல்ல, நீ தான். அண்ணி என் பொன்னாடி மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேசுறது சரியில்லை. நீமா I'm sorry. கிதாமா ஏ ரவி, இந்த வீட்டுல நான் எவ்வளவு கேவலமா போயிட்டேன். என்ன எல்லாருக்கும் வேலைக்காரியா இருக்கேன்ல? உங்களை யாரும் வேலைக்காரியா இருக்கு சொன்னது? நீங்க தான் எங்களை வேலைக்காரி மாதிரி கரிகாயனா இருக்கு சொல்லிட்டு சமையல புடிச்சுக்கிட்டீங்க. என்னமோ உங்களுக்கு தான் சமைக்க தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற நிலைமையும் உருவாக்கிட்டீங்க. உங்க குழந்தைகளுக்கும் உங்க சமையல தான் பிடிக்குது. எல்லாமே உங்க பெருமைக்காக நீங்களே செஞ்சுக்கிறீங்க. சித்ரா. என்ன சித்ரா? என் புள்ள உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்கிறத சுட்டி காட்டி அவனுக்கு எல்லாமே நீங்க தான் செய்றீங்கன்னு சொல்ல போறீங்க? என் புள்ளைக்கு நீங்க ஒண்ணும் வேலைக்காரி இல்ல. டே வினோத் வாடா. தெரிஞ்சதாட்டினாங்களும் அம்மா கிட்ட போனும், அம்மா கிட்ட போனும். டேய் நான் தாண்டா அம்மா இல்ல, நீ சித்தி. எங்க அம்மா அந்த ரூம்ல இருக்கு, அங்க போகணும். முடியாது, இனிமே நீ என்னோட தான் இருக்கணும். மாட்டேன், உன் கூட இருக்க மாட்டேன். டேய்
பேசாம படுக்கறியா இல்லையா? எங்க அம்மா அந்த ரூம்ல இருக்கு. அங்க நான் படுப்பேன். என்னது? அவர் என்ன திட்டுவார் வினோதுக்கு பாவக்கா பிடிக்கல, இந்த வத்தல் கொஞ்சம் வதக்கிக்கிட்டுமா? அந்த அடுப்புல அந்த அடுப்பு இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கமா என்னையே வதக்கி தின்னுடுங்க. உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? எங்க சமயம் நாங்க செய்யக்கூடாதா? தாராளமா செய்யுங்க. உங்க உண்மையான எண்ணம் என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப வீசின புயல்ல எல்லாமே திசை மாறி போச்சு. உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சு, நீங்க கேண்டீன்லயே போய் சாப்பிட்டுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? போங்க. உனக்கு எதுக்குடா படிப்பு? நீ அந்த காலி பசங்களோட சேர்ந்து அவங்க மாதிரி ஆயிடு. போ, படிப்பா படிப்பு, படிச்சு கிழிச்சிட்டாவ. என்னங்க கேட்டீங்களா? இன்னையில இருந்து அவங்க அவங்க தனித்தனியா சமையல் பண்ண போறாங்களா? என்ன சொல்ற? விளக்கமா வேற சொல்லணுமா? அவங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க செயல இருந்து புரியுது. நான் என்னமோ அவங்களை எல்லாம் அடக்கி ஆடுறத நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. நான் யாரையும் எதுவும் சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். என்ன செய்யறதுன்னே தெரியல. ச்சே, பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டையே நரகமாக்கிட்டீங்க. நீங்களே சொல்லிட்டீங்களா? ஆமாங்க, இந்த குடும்பத்தை நான் தான் நரகமாக்கிட்டேன். என் கண் முன்னாலேயே இந்த குடும்பம் சிதறி போகட்டும், அவங்க அவங்க பிரிஞ்சு போகட்டும். அமுதா, சித்தி, இந்த பூரி யார் செஞ்சது? அம்மாடா. அதான் நல்லா இருக்கு. அடக்கி இருக்கா? நான் தான்டா செஞ்சேன். நீயா? ஏண்டா கொழுப்பா? பூரி நல்லா இல்ல? நல்லா இல்ல, நல்லா இல்ல. வந்து நீ செஞ்சிருக்கிறிய இந்த சாப்பாட்ட கேரியர்ல வச்சா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். போக மாட்டேன், போக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். போகல உரிச்சிடுவேன். அம்மா செஞ்ச சாப்பாட்ட கேரியர்ல வச்சாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். வழக்கமா என்ன சாப்பிடுவானோ? வழக்கமான சாப்பாடா? இந்த வயசுல இவனுக்கு என்ன பழக்க வேண்டி இருக்கு? உங்களுக்கு என்ன செல்லம் கொடுத்த தலைக்கு மேல தூக்கி வச்சுக்குவீங்க, அதுக்கப்புறம் கெட்டு போறது என் பிள்ளை தானே? டேய் வாடா. நான் வரமாட்டேன். வரமாட்டே?
செத்தவளுக்குதான் தெரியும் பிள்ளையோட அருமை, மறுபடிக்கு என்ன தெரியும்? இது நான் போட்ட காபி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இனிமே நமக்கு வேண்டிய சாப்பாட்டை நானே செய்ய போறேன். ஏ? இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு எல்லாரும் எஜமானிங்க தான், எல்லாரும் வேலைக்காரங்க தான். ஏங்க? உங்க அஞ்சு பேருக்கும் ஒரே அம்மா தானே? ஆமா. அந்த அம்மா எங்க அஞ்சு பேருக்கும் ஒரே மாமியார் தானே? ஆமா. அவங்க போட்டிருந்த நகைங்க எல்லா மருமகளுக்கும் பொது தானே? இருக்கும்போது அந்த ரெட்டை வடிச்சு நீ உங்க சின்னண்ணி கிட்ட மட்டும் இருக்கணும். அது வந்து ஓல்டு மாடல் செயின், உங்க கழுத்துக்கு நல்லா இருக்காது. கழுத்துக்கு நல்லா இல்லனா இடுப்புக்கு கட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்தது? கேளுங்கனா கேட்க வேண்டியதானே? கேக்குறேன். நீங்க கேக்குறீங்களா இல்ல நானே போய் கேட்கட்டுமா? வேணா வேணா வேணா, நானே கேட்டு வாங்கி தரமா. நீ போ.